அனைவருக்கும் வணக்கம். சாச்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப ஃபேமஸான செட்டிநாடு நாட்டுக்கோழி உப்பு திரட்டல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஃபேமஸான செட்டிநாடு நாட்டுக்கோழி உப்பு திரட்டல் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 kg அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து அதில் மஞ்சள் உப்பு இது ரெண்டும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி உப்பு திரட்டல் பண்ணுறதுக்கு சின்ன கோழியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரொம்ப முத்துன கோழி இல்லாமல் நல்ல இலை கோழியாக எடுத்துக்கோங்க. இப்போது உப்பு திரட்டல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 10 வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அது கூட 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவு கசகசா, 3 கிராம்பு, 1 சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அடுத்து உப்பு திரட்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பெரிய கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஊற்றிடலாம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதில் ஒரு 25-30 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். உப்பு திரட்டல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடணும், அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். மிளகாயும் வெங்காயமும் வதங்கிட்டு இருக்கிற டைம்ல ஒரு பெரிய சைஸ் வெள்ளைப்பொடி எடுத்து நல்லா அம்மையில வச்சு நச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல போட்டுருங்க. பூண்டு வெங்காயம் இதோட ஸ்மெல் சேர்ந்து வரும்போது ரொம்ப ரொம்ப வாசனையா இருக்கும். இப்போ பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா நாட்டுக்கோழி, அதை இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வெங்காயம், வெள்ளைப்பூடு, மிளகாய் இது மூணுலையும் கோழி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காய பேஸ்ட், அதை இதில் ஊற்றிடலாம். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுருங்க. அடுத்து இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, அடுத்து ஒரு 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுருங்க. உப்பு திரட்டல் பண்ணுறதுக்கு பிராய்லரை விட நாட்டுக்கோழியில் உப்பு திரட்டல் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் கோழியோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். இதுல தண்ணி எதுவுமே ஊத்த தேவையில்லை, எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சிடாம மீடியம் ஃபிளேம்லயே வச்சு மூடி வைங்க. இப்போ ஓபன் பண்ணி பாருங்க, கோழில இருந்து தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்குது. நம்ம தண்ணி ஊத்தாமலே நமக்கு தண்ணி நிறைய கிடைச்சிருக்குது. இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த உப்பு திரட்டல் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வர ஆகும். அதனால அவசரம் இல்லாம மெதுவா செய்யுங்க, அப்பதான் ரொம்ப டேஸ்ட் இருக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சு டக்குன்னு ட்ரை ஆயிடுச்சுன்னா கோழி ஒழுங்கா வேகாத மாதிரி ஆயிரும். அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இந்த ரெசிபியை பண்ணுங்க. இப்போ மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஓபன் பண்ணி பாருங்க, முதல்ல இருந்த மாதிரி தண்ணிலாம் இப்போ இல்லை, நல்லா வத்தி வந்துட்டு இருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த தண்ணியும் நல்லா வத்தி வரட்டும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க, தண்ணி எல்லாம் வத்திட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நல்லா இப்போ கிளறி விட்டுட்டே இருக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு. பிராய்லர் கோழியா இருந்தா டக்குன்னு வெந்துடும். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க பொறுமையே கிளறி விட்டு பண்ணீங்கன்னா தான் ரொம்ப டேஸ்டா வரும். இப்ப பாருங்க, அடி புடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நாட்டுக்கோழி கொஞ்சம் ட்ரை ஆகி வரட்டும். இப்போ பாருங்க, நல்ல கலர்லாம் மாறி ட்ரை ஆகி வந்துருச்சு. பாருங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கு. கோழியும் நல்ல குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம்ல 1 ஸ்பூன் அளவுக்கு புதினா எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து 1 கொத்து அளவுக்கு மல்லி இலை, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், அடுத்து 1/2 லெமன் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் புளிஞ்சு விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெறுவாயிலேயே நல்லா சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே செம சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஷ் இது. இந்த ரெசிபி மதுரை பக்கம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த உப்பு திரட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.